தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவு. எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. நெதர்லாந்துடன் வளர்ந்து வரும் நட்புறவுக்கு இந்திய சமுதாயத்தினர் முக்கிய தூணாக விளங்குகின்றனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் பட்டியலில் மேலும் 101 தளவாடங்களை சேர்க்கும் கொள்கை முடிவு வெளியீடு. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். தைவான் நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. மகளிர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடக்கம்.